சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹோம்மேட் மாடுலர் கிச்சன் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். நம்ம சேனல்ல ஏற்கனவே வந்து ஹோம்மேட் நார்மல் கிச்சன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுறோம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நாம பண்ண போறது என்னன்னா மாடுலர் கிச்சன். நம்ம மாடுலர் கிச்சன் பண்றதுக்கு பெருசான ஒன்னு தேவைப்படாது फ्रेंड्स. கொஞ்சம் காயின் ரட்டை, கொஞ்சம் எம்டி பாக்ஸஸ், கொஞ்சம் கலர் பேப்பர். இத வச்சு மட்டும் நம்ம ஒரு சூப்பரான மாடுலர் கிச்சன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். फ्रेंड्स அதுக்கு முதல்ல இந்த காலண்டர் அட்டையில நம்ம வந்து கலர் ஷீட் இப்ப ஒட்டிக்கலாம். फ्रेंड्स இங்க பாருங்க நம்மளோட கிச்சன் வந்து இன்னும் ரெடி ஆகல, பட் நம்மளோட பேஸ்மென்ட் டு வாலும் நமக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. நான் வந்து இந்த காலண்டர் அட்டையில எல்லாம் வந்து கலர் ஷீட்ஸ் ஒட்டி வச்சிருக்கேன். அப்புறம் அது ஹாட் glue gun வச்சு சுத்தி ஒட்டிட்டேன். இது வந்து தெர்மோகோல் வச்சு அந்த தெர்மோகோல் மேல கலர் ஷீட் ஒட்டி இப்படி இங்க பண்ணி வச்சிருக்கேன். ஓகே இப்போ நம்மளோட பேஸும் வாலும் ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம கிச்சன் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம். வாங்க फ्रेंड्स இப்போ நம்ம வந்து கபோர்ட் ரெடி பண்ணலாம். கபோர்ட் ரெடி பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துர்க்கேன். இந்த பாக்ஸை வந்து நான் நீங்க என்ன கலர்ல வந்து கபோர்ட் ரெடி பண்றீங்களோ அந்த கலர் ஷீட் எடுத்துக்கோங்க. கலர் ஷீட் இப்போ நான் அதுல இருந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் இத வந்து கட் பண்ணிக்க போறேன். फ्रेंड्स இந்த மாதிரி எல்லா பாக்ஸ் மேலயும் இந்த மாதிரி வந்து ஒட்டிக்க போறேன். फ्रेंड्स ரெண்டு எம்டி பாக்ஸஸ் ஒண்ணா பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல கலர் ஷீட் ஒட்டி வச்சிருக்கேன். அப்புறம் அந்த கார்னர்ல சிங்க்காக வந்து ஸ்கொயர் மாதிரி வந்து ஹோல்ஸ் போட்டு வச்சிருக்கேன். फ्रेंड्स இங்க பாருங்க இந்த மாதிரி வந்து மேட கிச்சன்ல மேட இருக்குல்ல அது ரெடி பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து சிங்க் ரெடி பண்ணிருக்கோம். फ्रेंड्स இங்க பாருங்க இப்போ வந்து இந்த மாதிரி வந்து ஒரு தெர்மோகோல்ல வந்து மேல வந்து கலர் ஷீட் ரெட் அண்ட் ஒயிட் ரெட் அண்ட் ஒயிட் னு சொல்லிட்டு இந்த மாதிரி கபோர்ட் மாதிரி வந்து உருவாக்கிருக்கேன். இப்போ இந்த கபோர்ட்ல வந்து டூத் பிக் வச்சு ஹேண்டில் மாதிரி உருவாக்க போறேன். ஓகே இப்போ நம்ம டூத் பிக் எடுத்து ஹேண்டில் மாதிரி உருவாக்கிக்கலாம். இது வந்து ஓகே ஒன்னு உருவாக்கிட்டேன். இத வந்து இந்த மாதிரி டோரோட லாக் மாதிரி வந்து உருவாக்க போறோம். फ्रेंड्स இப்போ நம்ம வந்து டைனிங் டேபிள் உருவாக்க போறோம். டைனிங் டேபிள் உருவாக்குறதுக்கு தெர்மோகோல் ஷீட் வந்து நமக்கு எந்த அளவு வந்து டைனிங் டேபிள் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேல நான் வந்து கலர் பேப்பர் ஒட்ட போறேன். நான் வந்து கிரீன் கலர் ஒட்டறேன். உங்களுக்கு வந்து நீங்க பிடிச்ச கலர் வந்து ஒட்டிக்கலாம். फ्रेंड्स இப்போ இன்னொன்னு சொல்லிக்கிறேன். फ्रेंड्स ஃபெவிபான் வந்து தெர்மோகோல்ல யூஸ் பண்ணாதீங்க. फ्रेंड्स ஃபெவிபான் யூஸ் பண்ணா அப்படியே வந்து அந்த உறிஞ்சிருது. தெர்மோகோல் வந்து ஃபெவிபான்ல உறிஞ்சிரிறதுனால அது வந்து ஹோல்ஸ் மாதிரி உருவாயிருது. அதனால மோஸ்ட்லி நான் முதல்ல தெரியாம யூஸ் பண்ணா அப்புறம் தான் எனக்கு வந்து ஒட்டவே இல்ல. அதனால மோஸ்ட்லி நீங்க வந்து ஃபெவிகாலே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ நம்ம வந்து ஒட்டிட்டு இருக்கோம். பாருங்க பாருங்க நான் அந்த ஒட்டிட்டு இருக்கேன். நான் என்கிட்ட உங்ககிட்ட என்ன கலர் ஷீட் இருக்கோ அது நீங்க வந்து ஒட்டிக்கலாம். फ्रेंड्स கிரீன் கலர் தான் ஒட்டணும்னு இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து சேர் உருவாக்கிட்டு இருக்கோம். இந்த சேர் வந்து தெர்மோகோல் வந்து ரவுண்ட் சைஸ்ல வந்து கட் பண்ணிட்டு கீழ வந்து டூத் பிக் வச்சிருக்கேன். இது வந்து நம்மளோட ஸ்லைம் பாக்ஸ் குள்ள அந்த தெர்மோகோல் சைஸ் கட் பண்ணி அப்படியே உள்ள வச்சு டூத் பிக் மூணு டூத் பிக் வச்சு நிக்க வச்சிட்டேன். இங்க பாருங்க फ्रेंड्स நம்மளோட டோட்டல் டைனிங் டேபிள் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த லுக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. फ्रेंड्स இப்போ நமக்கு வந்து டைனிங் டேபிள் செட்டும் மேடையும் வந்து உருவாக்கியாச்சு. இதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன உருவாக்க போறோம் அப்படினா கேபினட் தான் உருவாக்க போறோம். இப்போ கேபினட் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம். வாங்க அதுக்கு வந்து தெர்மோகோல் ஒரு நீளமான சைஸ்ல வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேல வந்து கான்ட்ராஸ்டா レッド கலர் ஷீட்டையும் ஒயிட் கலர் ஷீட்டையும் மாறி மாறி ஒட்டி வச்சிருக்கேன். அடுத்து வந்து லைட்ஸ் வச்சிருக்கேன். பொதுவாவே மாடுலர் கிச்சன்ல எல்லாம் வந்து லைட்ஸ் இருக்கும் இல்லையா, அதனால இந்த மாதிரி லைட்ஸ் வச்சிருக்கேன். फ्रेंड्स இங்க பாருங்க இப்போ நான் வந்து லைட்ஸ் எல்லாமே வந்து ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ நம்மளோட சூப்பரான மாடுலர் கிச்சன் வந்து ரெடி ஆயிருச்சு. டைனிங் டேபிள் இருக்கு. அதுக்கு மேல நான் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்ததனால 3D பட்டர்ஃப்ளை வந்து ஒட்டி வச்சிருக்கேன். இது ஒட்டனதுனால அந்த ஸ்பேஸ் ஃபுல்லான மாதிரி இருந்துது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கட பாத்தீங்கன்னா நம்மளோட சிங்க், அப்புறம் வந்து நம்மளோட கேஸ் ஸ்டவ் இருக்கு. அப்புறம் மேல வந்து லைட்ஸ் இருக்கு. फ्रेंड्स ना वो चिम्नि वो वे ना एल सेटअप पड़ी रेडिया रेडी पड़ी वो लास्टा यापो चिम्नि वेल्टे यार ना चेनल पात मॉडलर किचन ट्रे पड़ी अब चिम्नि वो वो सारी चिम्नि वो वे मुड़े. ओके फ्रेंड्स इोड़ लुक वो ना इटे नहीं पाको
பார்த்தீங்கன்னா நான் வந்து நைட்டில் ஷூட் பண்ணேன். நைட்டில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்ஸ் போட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த லைட்ஸ் வந்து அப்படியே மின்னு மின்னு மினுக்கிறது வந்து ரொம்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க. நம்ம திவான் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி, மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.